ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறிவதவசியம் சேனல் நம்ம அந்த வீடியோவில் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வாங்க சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு சொல்லி கேட்டால் அதாவது நீங்கள் ஒன்றுலேருந்து பத்தாவது வரைக்கும் எங்கே படித்தீங்க அதாவது இப்போ ஒன்றாவதுலேருந்து நாலாவது வரைக்கும் வேறு ஸ்கூல் படிச்சிருக்கீங்கன்னா அப்போ அந்த ஸ்கூலில் போய் வாங்கணும் அடுத்து நான் அஞ்சாவது மட்டும் வேறு ஸ்கூல் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூல்லேயும் வாங்கணும் இந்த மாதிரி ஒன்றுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அதாவது அப்புறம் டிகிரி அப்புறம் வந்து மாஸ்டர் டிகிரி வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் எங்கெங்கே படித்திங்களோ அதுக்கான சான்றிதழ் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வாங்க சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இப்போ வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து எப்படி பண்ணாங்க ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த ப இடஒதுக்கீடு இருபது பர்சன்ட் சொன்னாங்களோ அந்த மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்லேயும் இந்த இருபது பர்சன்டேஜ் தமிழ் வழியில் கோடுவதற்கான அந்த இடஒதுக்கீடும் ஒன்றுலேருந்து பத்தாவது வரைக்குமோ இல்லை குரூப் டூ லெவல் போஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒன்றுலேருந்து அதாவது நம்ம பட்டப்படிப்பு வரைக்கும் டிகிரி வரைக்கும் நம்ம நம்மளுக்கு தமிழ் வழியில் படிச்சுருந்தால் வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ போய் என் லிங்கில் போய் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி அதை போய் எந்தெந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அங்கே வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்ஸை பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது நெட்டில் அதை போய் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க